ஈடு 36,000 படி வந்தது எப்படி அவதரித்தது எப்படி இதோ பாருங்கள் தெள்ளியதா நம் பிள்ளை செப்பு நெறிதன்னை வள்ளல் வடக்கு திருவீதி பிள்ளை இந்த நாடறிய மாறன் மறை பொருளை நன்குரைத்து ஈடு 36,000 நம்பிள்ளையின் உபன்யாசத்தை பகலெல்லாம் கேட்டிருந்து இரவிலே ஏடுபடுத்தி வைத்தார் வடக்கு திருவீதி பிள்ளை இவர் பெரியவாச்சான் பிள்ளையைப் போல தன்னுடைய ஆச்சாரரின் நியமனத்தின்படி எழுதவில்லை ஆனதனால் இந்த வியாக்கியானத்தை நம்பிள்ளை வாங்கி உள்ளே வைத்திருந்து பிறகு பகவன் நியமனத்தாலே பிரச்சாரத்திற்கு அருளி செய்தது இப்பெரியோர் தொண்டருக்கு அமுதமான ஈடு 36,000 படியை அருளி செய்தார் என்பது மட்டுமல்லாமல் உலகுக்கு ஓர் சூரியனையும் ஓர் சந்திரனையும் பெற்று கொடுத்தவராவார் அவர்கள் யார் பிள்ளை லோகாச்சாரியார் மற்றும் அழகிய மணவாள பெருமாள் நாயனார் ஆவார் இந்த இரண்டு புத்திரர்களையும் பெற்று மகா உபகாரம் செய்ததால் இவருக்கு வள்ளல் வடக்கு திருவீதி பிள்ளை என்ற திருநாமம் ஏற்பட்டது இதனால் ஈடு 36,000 படி இப்படி வெளிவந்தது என்னே இந்த ஆச்சாரியர்களின் ஞானம் கேட்டதை மனதில் கொண்டு எப்படி எழுதுகின்றார்கள் 35வது பாசுரம் அன்போடு அழகிய மணவாள சீயர் பின்போரும் கற்றறிந்து பேசுகைக்காக தம் பெரிய போதமுடன் மாறன் மறையின் பொருளை உரைத்தது ஏதமில் பன்னீராயிரம் வாதிகேசரி அழகிய மணவாள முனிவர் பின்புள்ளவர்களும் அன்புடனே ஆதரித்து அறிந்து பேசுகைக்காக புரிந்து கொள்ளுகைக்காகவும் தமது பெரிய ஞானத்தினால் திருவாய்மொழிக்கு பத உரைகளை கூறி நூல் வெளியிட்டார் இது எந்தவிதமான குற்றமற்றது என்று அருளி செய்கிறார் ஸ்ரீ மணவாள மாமுனிகள் ஏதமில் குற்றமற்றதானது எது இந்த 12,000 படி இப்படி கூறுவதற்கு ஏதேனும் காரணமுண்டோ என்றால் உண்டு வாதகேசரி ஜியர் திருவாய்மொழிக்கு இட்ட வியாக்கியானம் பிரதிபத அர்த்தமாக அருளி செய்யப்பட்டுள்ளது இது அனைவருக்கும் மிகவும் எளிமையாக அர்த்தம் செய்து கொள்ள உதவுகிறது அதனால்தான் பின்னோரும் அன்போடு கற்றறிந்து பேசுகைக்காக என்று அருளி செய்யப்பட்டது அப்படியிருந்தும் தம் பெரிய போதமுடன் என்ற விடத்துக்கு கூறுகைக்கு காரணம் வாதிகேசரி ஜியர் நம்பிள்ளையிடம் சிஷ்ய பரம்பரையில் படித்து கேட்டவராய் இருந்தும் சில சில விடங்களில் பூர்வாச்சாரியார்களின் வியாக்கியானத்திற்கு நெறிக்கு மாறாக எழுதியிருப்பதும் உண்டு திருவாய்மொழிக்கு போலவே திருவிருத்தத்திற்கும் இவர் ஒரு சிறிய வியாக்கியானம் அருளி செய்துள்ளார் இரண்டிலும் இங்கே சுதந்திரமாக சில அர்த்தங்களை இவர் எழுதியிருப்பது கண்டு தம் பெரிய போதமுடன் என எழுதப்பட்டது ஆனால் இவரும் ஒரு மகானே என்பதை உணர்ந்து சுவாமி மணவாள மாமுனிகள் மேலே ஏதமில் என்று இவர் அருளி செய்ததில் எந்தவித குற்றமும் இல்லை என்று அந்த வாதிகேசரி மணவாள ஜியரை அணைத்து கொள்கின்றார் மணவாள மாமுனிகள் என்னே பரம கிருபை 46வது பாசுரம் அதற்கு முன் மேல் பாசுரங்களில் திருவாய்மொழிக்கு மாத்திரம் வியாக்கியானங்கள் வந்ததை அருளி செய்துள்ளார் இந்த பாசுரத்தில் 4,000 வியாக்கியானம் எழுதிய பெரியவாச்சான் பிள்ளை அவர்களின்
மகா உபகாரத்தை இந்த பாசுரத்தில் வெளியிடுகிறார். பெரியவாச்சான் பிள்ளை அருளி செய்துள்ள இந்த வியாக்கியானத்தால் இன்று பலரும் அதை அனுசந்தித்து பல இடங்களில் உபன்யாசங்கள் நடைபெற்று வருகிறது. இந்த மகா உபகாரருக்கு நாம் என்ன செய்ய முடியும்? ஒன்றுமில்லை. இதோ அவரை புகழுவோம், வாருங்கள். பெரியவாச்சான் பிள்ளை பின்புள்ளவைக்கும் தெரிய வியாக்கியைகள் செய்வாள் அரிய அருளீசையர் பொருளை ஆரியர்கட்கு இப்போது அருளீச்செயல்லாய்ந்தறிந்து. இந்த மகானுபாவர் பண்ணியதால் இன்று அனைவருக்கும் இவ்வளவு ஒரு சுலபமான ஒரு பாக்கியத்தை பெற்றோமே என்று கொண்டாடுகின்றார். பெரியவாச்சான் பிள்ளை என்னும் ஆச்சாரியர் திருவாய்மொழியை தவிர்த்து மற்றுமுள்ள திவ்ய பிரபந்தங்களுக்கும் விளக்கமாக வியாக்கியானங்களை அருளி செய்ததனாலே அருமையான திவ்ய பிரபந்தங்களை இந்த காலத்தில் ஆச்சாரியர்கள் தெரிந்து பிரவச்சனம் பண்ணுவதற்கு பாங்காக உள்ளது. என்னே பெரியவாச்சான் பிள்ளையின் பரம கிருபை, வாருங்கள் கொண்டாடுவோம். நம்பர் 47. திருவாய்மொழியை தவிர்ந்து மற்ற பிரபந்தங்களுக்கெல்லாம் பூர்த்தியாக வியாக்கியானம் அருளி செய்த பெருமை ஸ்ரீ பெரியவாச்சான் பிள்ளையையே சேரும். அப்படி அவரை தவிர மற்றவர்கள் யாரேனும் வியாக்கியானம் எழுதியுள்ளார்களா என்றால் இல்லை. சிலர் சில கிரந்தங்களுக்கு மட்டுமே அருளி செய்துள்ளதால் இந்த பாசுரத்தில் அதை வெளியிடுகின்றார். நஞ்சியர் செய்த வியாக்கியைகள் நாலிரண்டுக்கு எஞ்சாமை யாவைக்குமில்லையே தம் சீரால் வைய குருவின் தம்பி மன்னு மணவாள முனி செய்யும் அவை தாமும் சில. நஞ்சியர் அருளி செய்த வியாக்கியானங்கள் சில பிரபந்தங்களுக்கே ஆகும். ஒன்றும் தப்பாமல் எல்லா பிரபந்தங்களுக்கும் செய்யவில்லை. பிள்ளை லோகாச்சாரியாருடைய திருத்தம்பியாரான அழகிய மணவாள பெருமாள் நாயனாரும் அழகிய மணவாள சீயரும் தமது திருவருளால் செய்தருளின வியாக்கியானங்களுக்கெல்லாம் சிலவற்றே எஞ்சாமை யாவைக்கும் இல்லை, சிலவற்றுக்கே அவர்கள் வியாக்கியானம் எழுதினார்கள் என்று அருளி செய்யப்படுகிறது. இதனால் பெரியவாச்சான் பிள்ளையின் பெருமை மேலும் வெளியிடப்படுகிறது. சீரார் வடக்கு திருவீதி பிள்ளை எழுதேரார் தமிழ் வேதத்தீடதனை தாருமென வாங்கி முன்னம் பிள்ளை ஈயுண்ணி மாதவர்க்கு தாம் கொடுத்தார் பின்னதனை தான். சீர்மை பொருந்திய வடக்கு திருவீதி பிள்ளை என்னும் ஆச்சாரியர் எழுதி அருளின சிறந்த திருவாய்மொழி வியாக்கியானமான அதை ஈடு 32,000 அக்காலத்தில் நம்பிள்ளையானவர் இதை என்னிடம் கொடும் என்று கேட்டு வாங்கி ஸ்ரீ ரங்கநாதனுடைய நியமனமான பின்பு இந்த ஈட்டு ஸ்ரீ கோஷத்தை ஈயுண்ணி மாதவ பெருமாள் என்னும் ஆச்சாரியர் கையில் கொடுத்து அருளினார். 8 பாசுரம். நம்பிள்ளை தம்முடைய நல்ல அருளாலே நியமனத்தால் பெரியவாச்சான் பிள்ளைக்கு ஆக்ஞையிடை அதனால் 24,000 படி என்ற வியாக்கியானம் வெளிவந்தது. ஆனால் மற்றொரு சமயம் நம்பிள்ளை உபன்யாசம் செய்யும் சமயத்தில் அதை கேட்டுக்கொண்டிருந்த வடக்கு திருவீதி பிள்ளை அதை அழகாக பட்டோலை கொண்டு ஈடு 36,000 படியாக முடித்து அதை நம்பிள்ளை சந்நிதியில் கொண்டு போய் வைத்தருளினார்.
அதை அவர் கட்டாட்சித்து ஆனை கோலம் செய்தாய்போலே அழகியதாகவே காண்கின்றது என்று கூறினார். ஆகிலும் நமது கட்டளையின்றியே எழுதினீர், இருக்கட்டும் என்று சொல்லி அந்த ஸ்ரீகோஷத்தை உள்ளே வைத்தருளினார் நம்பிள்ளை. பெரிய பெருமாளுடைய நியமனமானாலன்றி நம்பிள்ளை இந்த ஸ்ரீகோஷத்தை தந்தருளார் என்று தெரிந்து கொண்ட ஈயுண்ணி மாதவ பெருமாள் என்பவர் இந்த ஈடு வியாக்கியானமே உலகில் பிரச்சாரம் பெற வேண்டும் என்று ஆவல் கொண்டு அதற்கு பாங்காக பகவன் நியமனத்தை பெறுவதற்காகவே பலகாலம் பெரிய பெருமாளை வலம் செய்து வந்தார். பெரிய பெருமாளும் திருவுள்ளம் உவந்து இறங்கி நம்பிள்ளைக்கு நியமித்தருளவே பின்பு அந்த ஸ்ரீகோஷத்தை அவர் ஈயுண்ணி மாதவ பெருமாளுக்கு ஈந்தருளினார். 48வது பாசுரத்தின் உள்கருத்து இது. நம்முடைய இந்த வியாக்கியானங்கள் ஒருவரிடமிருந்து ஒருவரிடம் எப்படி சென்றது என்றதை விளக்குகின்றார். ஆங்கவர் பால் பெற்ற சிறியாழ்வான் பிள்ளை தாம் கொடுத்தார் தம் மகனார் தம் கையில் பாங்குடனே நாளூர் பிள்ளைக்கு அவர்தாம் நல்ல மகனார் கவர்தாம் மேலோர் கேந்தார் அவரோ எமிக்கு. அவ்வண்ணமாக அந்த நம்பிள்ளையிடத்தில் பெற்றுக்கொண்டவரான சிறிய ஆழ்வான் பிள்ளை என்கின்ற அவ்வாசிரியர், இவருக்கு ஈயுண்ணி மாதவர் என்றும் திருநாமம் உண்டு, தம்முடைய திருக்குமாரரான பத்மநாப பெருமாளுடைய கையில் அந்த ஈட்டை கொடுத்தருளினார். அந்த பத்மநாப பெருமாள் திருவுள்ளத்தில் விரக்த உண்டாகி நாளூர் பிள்ளை என்னும் ஆச்சாரியரிடம் அதை கொடுத்தருளினார். அந்த நாளூர் பிள்ளைதான் தமது திருக்குமாரரான நாளூர் ஆச்சான் பிள்ளையை அதை கொடுத்தார். இந்த நாளூர் ஆச்சான் பிள்ளையே அதிசயமாக மேலுள்ளவர்களுக்கு கொடுத்தருளினார். இவ்வாறாக நம்முடைய வியாக்கியானங்கள் நம்வரை சேர்ந்தது அகோ பாக்யம்.